பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 அடி பாம்பு இருக்குங்க. ஒரு சோகமான வந்து நேருக்கு அப்புறம் வந்து நரவரப்பள்ளி ஃபால்ஸில் மாமண்டூர் வந்து சேர்ந்துருக்கோம். இப்போ வந்து இந்த மாமண்டூர் ஈக்கோ டூரிசம் உள்ளே வந்து இதான் என்ட்ரா வரும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓப்பன்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே சொன்னாங்க அந்த ஹோட்டலில். ஆக்சுவலாக இங்கேயே இப்போ ஆஃப் சீசன் தான், பட் வந்து தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சாப்பிட்ற இடத்துல சொன்னாங்க. அதை நம்பி தான் நம்ம உள்ளே போய்கிட்டு இருக்கோம். ஆனால் உள்ளே போகிற வழியே பார்த்திங்கன்னா பச்சை பசையில் வந்து பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்தது. கண்ணு குளிர்ச்சியாக இருந்தது. கொஞ்ச நேரம் வந்து ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு சின்னதாக ஒரு ஆஃப் ரைடிங் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது இந்த ரோட்டில். கடைசி இப்போ நம்ம வந்து என்ட்ரன்ஸ் கிட்டே வந்துட்டோம். உள்ளே போயிட்டு வந்து நம்ம என்ன ஃபேர் டீட்டெயில்ஸு என்ன எல்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம். கடைசி நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வண்டி காலாக நிற்கிறத பார்த்தா உள்ளே தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன். 120 பைக்கு 10 ரூபீஸ் தண்ணி பேங்க்ல. கேஸ் ஒரு வழியாக நம்ம மாமண்டூர் ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நரவரப்பள்ளி பல ரத்த காவலாம் வாங்கி இந்த மாமண்டூர் வந்து ரீச் ஆகிட்டோம். வந்தோடனே வேறு லெவல் ஹோட்டலு. சும்மா கார சாரமாக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்து நம்ம மாமண்டூர் ரீச் ஆகிட்டோம். ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து இதுவே தெரியாதா? இருங்க, ஒன்றும் இல்லைங்க. நான் வந்து நீ வந்து ஆஃப்டா மூடு மூடு இல்லை. நீ வந்து காலிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரே பச்சை தான். பாம்பில் ஆரம்பிச்சு பெட்ரோல் காலி ஆகி காலை எந்திரிச்சது லேட்டு லேட்டு. மழை கேட்டு சாவி இல்லை. ஆமாம், கேட்டு சாவி காணும். மழை தூரல் ட்ரோனை வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். நீ வந்து ஒரே ஆபத்தான நாள். நீ டூ வீலருக்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு வண்டிக்கு. அப்புறம் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. வெளியே வந்து நம்ம ஒருத்தர் வீடியோ காமிச்சார். ஆக்சுவலாக வந்து முட்டிக்கால் ஆகிட்டு தான் தண்ணி இருக்குது. எங்களுக்கு தண்ணி இருந்தால் போதும் சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போகிறோம். முட்டிக்காலாலே மூஞ்ச உள்ளே விட்டு மூஞ்ச உள்ளே விட்டு குளிக்கிற ரேஞ்சுக்கு இருக்கும். ஆக்சுவலாக உடம்பு சுத்தமாக முடியல. அங்கே வந்து மலை மேலே ஏறிட்டு உடம்புலாம் பார்த்திங்கன்னா அரிக்க ஆரம்பிச்சிச்சு. செடி உள்ளலாம் போயிட்டு ரத்த காவலாம் வாங்கிருக்காது. ரத்த காவலாம் வாங்கி இப்போ தான் கவலை. அதெல்லாம் வந்து இதில் போட்டுருவாங்க அப்புறம் யூடியூப் எடுத்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் பிரச்சனை வந்துடும். ஓகே கேஸ், நம்ம ஒன்றும் கொஞ்சம் கிட்டே போயிட்டு தண்ணி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தால் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம இருக்கிறதுல வந்து நேராக போனீங்கன்னா வந்து இங்கே நிறைய அந்த கெஸ்ட் ஹவுஸ்லாம் இருக்குது. நைட்டு வந்து ஸ்டே பண்ணலாமா? அது வந்து ப்ராப்பராக வந்து நம்ம அங்கே உள்ளே போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி பண்ணி நைட் ஸ்டே பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ நம்ம இந்த ரைட் சைடில் கேட் வழியாக தான் இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். ஒன்றுமே தண்ணி கிடையாதுங்க இல்லையா? மறுபடியும் இப்போ தான் பிரைட் ஆச்சு, தண்ணி இருக்குன்னாங்க. பார்த்தீங்களா கேமராவே எப்படி க்ளோஸ் ஆகிடுச்சு பாருங்க. கடுப்பை தண்ணியே சுத்தமாக இல்லையா? உள்ள வரவங்களாம் கடுப்பாய் காய் துப்பாத குறையாக போகிறாங்க. சுத்தமாக தண்ணி இல்லைன்ட்டாங்க உள்ளே வந்து. அதான் உள்ளே போய் பார்க்கலாம். சீசன் அன்சீசன்லாம் வந்தால் அப்படி தான் பிரச்சனை. நாங்கள் ஏதோ பிளான் பண்ணி வந்தோம், பட் வந்து ஃபெயிலியர் போச்சு. தயவு செஞ்சு நம்ம இடத்துலாம் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு விசாரிச்சுருவாங்க. ஏன்னா ரொம்ப தூரம் நம்மளாம் பார்த்தா சென்னையிலேருந்து வரவங்களாம் ரொம்ப டிஸ்டன்ஸ். அதனால் பார்த்து விசாரிச்சுட்டு தான் வரணும். ஃப்ரண்ட்டில் தண்ணி இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. வரவங்களாம் பார்த்தீங்கன்னா கால் கூட நனைஞ்ச மாதிரி தெரியல. சுத்தமாக தண்ணி இல்லைன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா மூங்கில் ஃபாரஸ்ட்டுங்க இந்த இடம் வந்து மாமண்டூர் வந்து. இதுக்காக ஒன்றும் வரலாம், நீங்கள் தண்ணி இல்லை ஓகே தான். பட் வந்து லொக்கேஷன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அதுமாரி வந்து மேக்ஸிமம் ஃபேமிலியாக வராங்க. பார்த்திங்கன்னா அழகாக அந்தமாரி மூங்கில் இதெல்லாம் வந்து உள்ளே உட்காந்து சாப்பிட்றது வராங்க. செம்ம ஸ்பாட்டுங்க இடம் வந்து. இன்னும் கண்டிப்பாக இங்கே நைட் ஸ்டே பண்ணால் வந்து பயங்கரமான ஒரு ஃபீல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மூங்கில் காடுகள்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க உண்மையாக பார்க்குறதுக்கு. கரெக்டாக மாமண்டூர் அந்த உள்ள ஃபாரஸ்ட் உள்ளே வந்திருக்கோம். உள்ளே வர வர பார்த்திங்கன்னா மூங்கில் உள்ளே நம்மளை சுற்றியும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு வெல்கம் பண்ணுற மாதிரி ஆர்ச் மாதிரி பார்த்திங்கன்னா டோட்டலாக மூங்கில் தான் அந்த இடம் ஃபுல்லாகவே. வேறு லெவலில் இருக்குது இந்த பிளேஸு. உண்மையாக வந்து தண்ணி இருக்கோ இல்லையா அது அடுத்தது. ஆனால் இந்த மூங்கில் வந்து இந்தளவுக்கு அடர்த்தியாக வந்து நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. அதுக்காக தான் மேக்ஸிமம் இங்கே வராங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தண்ணிக்காக வராதவங்கன்னா கண்டிப்பாக ரிட்டர்ன் போயிருப்பாங்க எல்லாருமே வந்து. கண்டிப்பாக ஃபேமிலி வந்து வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தான் இங்கே மெயினாக வராங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா குரூப் குரூப்பாக ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஃபுட்டு எல்லாம் எடுத்துகிறதுக்குன்னு அலோவ் பண்ணுறாங்க உள்ள. அதனால் வந்து வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இங்கே நிறைய பேர் வந்து இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கிறாங்க.
நமக்கு உள்ள தண்ணி எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க உள்ள போகலாம். ஒரு வழியாக நம்ம கங்கை நதி மாதிரி ஒரு பெரிய நதி. இந்த கேமராக்கும் எனக்கு ஆகவே மாட்டேங்குது. ஒரு வழியாக நம்ம தண்ணி இருக்க இடத்த ரீச் ஆகிட்டோம். குளம் மாதிரி கொஞ்சோண்டு தண்ணி இருக்குங்க, காட்டுறேன் பாருங்க. அதுதான் தண்ணி, இங்கே அங்கே தான் மூஞ்சி கெடுப்போன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வாங்க. புண்ணிய நதி தாண்டி அந்த புண்ணிய நதியோட சோர்ஸ் வாட்டர் நோக்கி போயிட்டு இருக்கோம். கழுத்து அளவு தண்ணி காமிச்சிட்டாங்க, கழுத்து அளவு தண்ணி. நீங்க பைத்தியம் முடிச்ச மாதிரி லாக் பண்றேன், தயவுசெய்து அட்ஜஸ்ட் பண்ணி. ஏன்னா இனி என் நிலைமை அது மாதிரி, என் நிலைமை இல்லை இல்லைனாலும் இப்படி தான் பண்ணுவான். என்னமோ புதுசாக பண்ணாமல் சொல்கிறேன். அடிப்பா கூட இருந்தே குடி போயிருக்காங்க. ஆக்சுவலாக நல்லா பண்ணுவேங்க தெரியும். சாப்பிட இல்லை, ஒருத்தர் வந்தால் ஓடிடுவான். போன தூக்கிட்டு நல்லா பண்ணுவான். எஸ் கண்டிப்பாக. தண்ணி பார்த்தீங்கன்னா கழுத்து அளவு காமிச்சான். இங்கே எடுத்த வீடியோவா அதுவும் நரவர பள்ளி மாதிரி, வேறு எங்கேயோ எடுத்த வீடியோவா தெரில. ஆசை காட்டும்போது மோசமாட மாதிரி தெரில. போயிட்டு பார்க்கலாம். சொர்க்க பூமியை நோக்கி. சரி நல்லா இருக்குது தண்ணி, க்ளீனாக எல்லாம் விளாகில் வரும். அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பெரிய குளம் மாதிரி இருக்குது. ஆனால் அந்த இடத்துல நம்மளால் குளிக்க முடியாது. ஏன்னா அந்த இடத்துல வந்து வேறு லெவலில் மஜா பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துல அதை தாண்டி இன்னொரு பாண்ட் இருக்குன்னு இருக்காங்க. அந்த பாண்டில் தான் போயிட்டு கொஞ்சம் ப்ரைவசியாக குளிக்கலாம்னு பார்க்குறோம். இதோட எண்டு தான் ஃபால்ஸு. அதோட எண்டா நம்மளோட எண்டான்னு தெரியாது. நம்ம எண்ட ஆகிடும். ஆனால் அந்த எண்டுக்கு போனால் பாறை எப்படி இருக்கு போகிறேன். செம்மையா இல்லை. எப்போ மார்பிள் கலர் இப்போ மார்பிள் மலையில இல்லை. அதுவே கொஞ்சம் ஆழமாக இருந்தது. இங்கே இருக்க பாறைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நீர் ஓட்டத்தினால வந்து கரைஞ்சி கரைஞ்சி வந்து அது ஒரு ஷேப்பாக வந்து இதில் எல்லா பாறைங்களுமே இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு வெட்டு பாறைங்க மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஹாய், ஃபைனலாக தண்ணியை நோக்கி வந்தாச்சு. ஒரு இங்கே குளியலை போட்டு கலப்போம். கைஸ் என்னோடய கேமராவில் இது வந்து ஃபஸ்ட்டு சினிமேட்டிக் போர்ட்ரேட் வீடியோ. எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? ஏ வேணா ஃபோன் வச்சுக்கிறாரு. இங்கே ஃபால்ஸில் வந்து தண்ணி நிறைய இருக்கும் அப்படின்லாம் சொல்லி அதை நம்பி நாங்கள் வந்துட்டோம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தலைகீழே நின்னாலே கை தலை தான் தண்ணி நிற்குது. தலை உள்ளே விட்டு தலைகீழே நின்னாலே கை தலை தான் தண்ணி இருக்குது. நீங்கள் வர்றதா இருந்தீங்கன்னா எங்கள் வீடியோ பார்த்துட்டு சீசன் டைமில் வாங்க. வரும்போது ஆஃப்டர் வந்து ஓணம் வந்தீங்கன்னா இங்கே வந்து நல்ல மழை பெஞ்சிருக்கும். அப்போ வந்து தண்ணி ஃப்ளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் இங்கே எங்களுக்கு சொன்னாங்க. இதை வந்து யாரும் அவங்க வீடியோவில் சொல்லலை, அதை நம்பி தான் நாங்கள் இங்கே வந்துட்டோம். ஸோ நாங்கள் சொல்கிறோம். என்னடா அந்த வீடியோ போட்டாங்களே ஒன்றுமே இல்லையே நினைப்பீங்க. இது நாங்கள் வந்து நாங்கள் பட்ட அனுபவம் கஷ்டம் கவலை உங்களுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறோம். கைஸ் மாமண்டூர் ஆக்சுவலாக வந்து உள்ளே வந்தோன்னா ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக தண்ணியே இல்லை. ஒரு ரெண்டு சின்ன சின்ன குளம் பார்த்தீங்கன்னா இருக்கு, பட் வந்து சுத்தமாக தண்ணி கிடையாது. தாண்டி உள்ளே வந்தீங்கன்னா ஒரு எப்படியும் ஒரு ஒரு கிலோமீட்டர் நடந்து வரணும். நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து மீடியமான ஒரு குளம், அதாவது வந்து கழுத்தாயிட்டு நிற்கலாம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் தள்ளி போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா கழுத்தாயிட்டு நிற்கலாம், குளிக்கலாம், நல்லாவே சூப்பராக இருக்குது, நல்ல இடம் வந்து. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து சீசன் கிடையாது இந்த இடத்துல வந்தீங்கன்னா. ஆனால் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா பேம்பு ஃபாரஸ்ட்டு வர வகையில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த ஆர்ச்சி மாதிரி பேம்புலாம் நல்லா சூப்பராக இருக்குது. வந்தீங்கன்னா வரும்போதே ஃபுட்டுலாம் எடுத்து வந்துருக்கேன். பக்கத்தில் எதுவும் ஹோட்டல் அந்த மாதிரிலாம் வந்து அந்தளவுக்கு இல்லை, ரொம்ப ரேர் ஒன்று ரெண்டு தான் இருக்குது. அதனால் வந்தீங்கன்னா ப்ராப்பராக ஃபுட்டு வாட்டர் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்க. மற்றபடி வந்து இப்போதைக்கு வாட்டர் வந்து ரொம்ப கம்மி தான். ஆனால் குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த ஐட்டு போதும் தண்ணி. இந்த ஃப்ளோ வாட்டர் இல்லை, அதை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டாக்னன்ட் வாட்டர் மாதிரி கொஞ்சம் தேங்கி தான் இருக்குது, ஆனால் க்ளீனாக இருக்குது.
மற்றபடி ஓகே தாங்க, கண்டிப்பாக வந்தீங்கன்னா ஒரு நாள் என்ஜாய் பண்ணலாம். ஓகேங்க, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம். கண்டிப்பாக வந்து பீஸ்ஃபுல்லாகவும் நல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ, ஷார்ட் வீடியோ தான். ஓகே கைஸ், கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ஆக்சுவலாக இப்போ சீசன் இல்லை, நிறைய ஃபால்ஸ் வந்து கவர் பண்ணலாம்னு பார்த்தோம். அதனால் வந்து இன்னும் 2 மாதம் ஆகும், நல்ல சீசன், நல்ல சூப்பரான ஃபால்ஸ்லாம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம நிறைய ஃபால்ஸ் வீடியோ ரெகுலராக போடுவோம், அதனால் வந்து மறக்காமல் சேனலை பாருங்கள். பார்த்து வீடியோ பிடிங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். பை பை.